ரெண்டு வழி இருக்கு இந்த இடத்துல. ஏதோ பேசின சவுண்டு கேட்டுச்சே. சரியான காடு போல இருக்குது. ஓ பார்த்து 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 வழி கொடுது. வழி கரெக்டா தப்பான இருக்கு? இந்த எந்த வழினே தெரியல. போய் பார்க்கலாம். எங்கிங்க இங்கே போனால் வீடு இருக்குதா? உண்மைதானா? ஏதோ ஒரு தப்பான வழியில் இறங்கிட்டேன் நினைக்கிறேங்க. இங்கே வீடு இல்லைங்க. யாரும் பேசுகிற சவுண்டு கேட்குது. இப்படியே போகலாம் சரிங்களா? நடந்து போகிற வழி மாதிரி தெரியுது இல்லைங்களா? நல்லா காட்டுக்குள்ளே வந்து மாட்டிட்டோமா? காட்டுக்குள்ளே போய் யானை விட்டு மாட்டி விட்றாதீங்க. பயங்கரமான ஒரு ஆபத்தான வழிங்க. இந்த வழியிலலாம் கண்டிப்பாக யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க போக கீழே போகலாம், மேலே போகலாம். கொஞ்சம் மெல்லமாக போகலாங்க. உருண்டு விட்டு நான் போனேன்னா கீழே இதை என்ன மேட்டு பழத்தில் தான் போயிட முடியுண்ணே. பாருங்கள் வழி எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனாலே கீழே உருண்டு தான் போகணும். நடந்து வந்த பாதை இந்த இடத்துல ஓரத்தில் நடந்து வந்த இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலே கீழே உருண்டு போக வேண்டிதான். இந்த வழியில் போனோம்னா ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து கூபக்கரை கிராமத்தோட கடைசி வீடு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கூபக்கரை கிராமத்தை ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ரெண்டு வீடுகள் இருக்குது. அந்த வீடையும் அங்கே இருக்கிற மக்களுக்கையும் பார்த்து பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த கிராமத்தோட கடைசி வீட்டுக்கு போகிற வழியில் நின்றுட்டுருக்கேன். இங்கே வந்து கீழே மக்கள்கள் பேசுகிற சவுண்டு கேட்குது. இங்கே கீழே போய் அங்கே இருக்கிற வீடுகளையும் அங்கே இருக்கிற மக்களையும் போய் பார்த்துட்டு வரலாம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கிராமத்தோட கடைசி வீட போய் பார்க்க போகிறோம். இது வந்து மூங்கில மூங்கில் மரம் இருக்கு இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் டவுன்லலாம் மூங்கில் மரம் இருக்காது, காட்டுக்குள்ளே தான் இருக்குது. காட்டுக்குள்ளேயே வந்து ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது, எல்லா இடத்துல இல்லை. ஏன்னா இந்த நம்ம தள்ளி மெயின் ரோடு தள்ளி அப்படி மெயின் ரோட்லாம் இல்லை. நம்ம தள்ளி நம்ம ரொம்ப தூரம் தள்ளி காட்டுக்குள்ளே மூங்கில் வீடுனா இதுதான் மூங்கில். இதே தான் எடுத்துக்கொண்டு போய் கட்டணும். கட்டினா தான் எல்லா இது மூங்கில வச்சு மண்ணு வச்சு பூசி வீடோட செவரா கட்டுறாங்க. இதுதான் மூங்கில். ஓகே, காட்டுக்குள்ள இருக்கிற மூங்கில் மரம். வழி பயங்கரமாக இருக்கும் போலருங்க. எப்படி போகிறதுனே தெரியலையா? கீழே போனால் நேராக ஒரே வழி தான் சொன்னாங்க. போல பார்க்கல. இது வந்து பைப் லைன் இருக்கும் போல இருக்கு. இப்படி போகுது. ரெண்டு வழி இருக்கு இந்த இடத்துல. ஏதோ பேசின சவுண்டு கேட்டுச்சே. தண்ணியா? ஊத்து தண்ணி, சுத்தமான ஊத்து தண்ணி. சுத்தமான தண்ணிக்க. எங்க இருந்து வருதுன்னு தெரியல தண்ணி. சூப்பராக இருக்குல்ல. சரிங்க, நானும் குடிச்சுக்கிறேன். டேஸ்டாக இருக்கு. டேஸ்ட்னா
நல்லா இருக்கும் ஊத்தன்னு நினைக்கிறேன். தேங்காய் தனி மாதிரி அதை ஊத்து தரேன்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த காடு அப்படியே பார்க்கலாம், பயங்கரமாக இருக்கும் போல காடு. நம்ம வந்து அந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்கேன். ஓ, பாறையோட ஓரத்தில் இருக்கேன். சரியான காடு போல இருக்குது. பாறைக்குள்ளே அப்படியே தண்ணி வருது. பாறைக்குள்ளே தண்ணி வருதுங்களா? கீழே ஃபுல்லாக பயங்கரமான காடு. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கா? மரம், இது என்ன மரங்க? சரியான மரமாக இருக்கு. இது வந்து பயங்கரமாக இருக்கு மரம். காட்டுக்குள்ளே இருக்கிற அதை மரம் ஒரு அத்தி மரம். அத்தி மரமா? ஓ ஓ ஓகே. அத்தி மரம். அத்தி மரமா? அத்தி மரம். சரி சரி, பயங்கரமாக இருக்கு மரம். அத்தி மரத்துலேயே பெண் மரம் ஆண் மரம் இருக்கு. ஓ, அத்தி மரத்தில் பெண் மரம் ஆண் மரம் சொல்லி ரெண்டு மரம் இருக்கா? ரெண்டு மரம், பெண் மரம் ஆண் மரம். ஆண் மரம். ஓ, அப்படின்னு ரெண்டு மரம் இருக்கு. ஓ, பெண் மரம் காய் பிடிக்கும். ஆண் மரம் வந்து? ஆண் மரம். ஓ ஓகே ஓகே. இது காய் பிடிக்காது. ஆ, இது வந்து நார்மல் அப்படியே ஏறினாலும் ஏற முடியாது. அப்படியே வலிக்கிடும். வலிக்கி விடும். வலிக்கி விடும். ஓ, பெண் மரம் வந்து காய் பிடிக்கும். கராடி எல்லாம் சாப்பிடும். ஓகே ஓகே. இந்த ஆண் மரம் அத்திப்பழம். அத்திப்பழம் சாப்பிடும். அத்திப்பழம். ஓகே. இது வந்து ஆண் மரம். ஆண் மரம். ஆண் மரம் அந்த கிளையை பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபுல்லாக வலிக்குடுற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு கிரிப் இல்லாமல் சொர சொரன்னு இருந்ததுன்னா நம்ம ஏறலாம். அப்படியே இருக்கும். ஓ, எந்த ஒரு இது இல்லை. சொரசொரப்பு முடியாது. அப்படியே. ஓகே ஓகே. சொரசொரப்பு இல்லை. ஆ, அப்படியே ஏறினா கூட ஏற முடியாது. முடியாது. அப்படி அந்த மரம் ஆண் மரம். ஆண் மரம். அத்தி மரம். ஆண் மரம். மரம் வந்து அந்த அந்த மரத்தில் வந்து அப்படியே அந்த காய் காய் அந்த சென்டரில் அப்படியே காய் காயாக கொத்து. ஓகே ஓகே. வேர்லேருந்து அப்படியே காய்க்கும். ஓகே ஓகே. அது வந்து பெண் மரம். பெண் மரம். இது வந்து ஆண் மரம். ஓகே. இது ஒரு அத்தி மரம் மாதிரி. ஓகே ஓகே. அத்தி மரத்துக்கு சேர்ந்த ஒரு மரம். அத்தி மரம் மாதிரி. ஓகே. அடர்த்தியா அப்படி மரம். பயங்கரமான மரங்க. பெரிய மரம். அடர்த்தியா இருக்கு. ஆமாம். அப்படியே போகலாம். இந்த இடத்துல இருக்க தண்ணியை குடிச்சிட்டு இங்கே இருக்கிற ஒரு பெரிய மரத்தையும் பார்த்துட்டு இங்கே கீழே ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். காட்டு வழி. பயங்கரமான ஒரு காட்டு வழி. ஒத்தடி பாதை. பயங்கரமான வழியாக இருக்கும் போல இருக்குங்க. ஓ, பார்த்து 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 வலி கொடுது. பார்த்துங்க, வலி கொடுது. ஏ, கிரிப்லாம் வலி கொடுச்சு. வலி கரெக்டா? தப்பான்னு இருக்கேன். வலி இல்லைங்க அது. வலி இல்லையா? அது ஏதோ வலி மாறி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அது வழியா? இந்த வழியா? எந்த வழின்னே தெரில. போய் பார்க்கலாம். எங்கிங்க? இங்கே போனால் வீடு இருக்குதா? உண்மைதானா? ஒரு அறிகுறியுமே இல்லையே. எந்த ஒரு அறிகுறியும் இல்லையே வீடு இருக்க மாதிரியே. ஏதோ ஒரு தப்பான வழியில் இறங்கிட்டேன் நினைக்கிறேங்க. இங்கே வீடு இல்லைங்க. அப்படி அந்த தண்ணி பிடிச்சோம்ல அந்த வழி போகுமோ? அதுக்கு இந்த பக்கம் வழி இருந்துச்சா? பாறை இருக்கு. பாறை இருக்கு சொன்ன மாதிரி. யாரா பேசுகிற சவுண்டு கேட்குது? இப்படியே போகலாம். சரிங்களா? எங்கேயோ பேசுகிற சவுண்டு மட்டும் கேட்குது. அங்கே கேட்குது. ஏ, பேசுகிறாங்க. ஆமாம். இப்படி போகணும் இல்லைன்னா அப்படி போகணும். முன்னாடி வழி இருக்கா? வழி இல்லையே. இது நடந்து போகிற வழி மாதிரி தெரியலையது இல்லைங்களா? நல்லா காட்டுக்குள்ள வந்து மாட்டிட்டோமா? ஏ, போய்க்காமா. வலுக்குது. வலுக்குதுங்க. வலி இல்லை. எங்கே வலி இருக்குங்க? காட்டுக்குள்ளே போய் யானை விட்ட மாட்டி விட்றாதீங்க. ஐயா, ஃபுல்லாகவே வலி கொடுது. இந்த காஞ்சு போன இலைகளாக இருக்கு, அதை வலி கொடுது.
வலிதானா? இருங்க இருங்க, அப்படியே இந்த காடுகளை பார்க்குறேங்க. இருங்க, இந்த காடுகளை பார்க்குற காடுகளை பயங்கரமாக இருக்கு. காஃபி தோட்டம் ஃபுல்லாக அடர்ந்த காட்டுக்குள்ளே காஃபி தோட்டம். சரவணன் இருக்க பயமேன். ஆம்பளை பயப்படக்கூடாது. பயங்கரமான ஒரு ஆபத்தான வழிங்க இந்த வழியிலலாம். கண்டிப்பாக யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க போக வெளியாட்கள்லாம் யாரும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? வெளியே இருந்தாலும் யாரும் வர்றதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. ஆமாம், நான் தான் வந்திருக்கேன். பெரிய பாறை, அந்த பாறையோட கேப்பில் தான் கீழே இறங்கி வந்தா இல்லைங்களா? பாறைக்கு மேலே, அந்த பாறைக்கு மேலே போய் தண்ணி குடிச்சிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி இப்போ வந்திருக்கோம். போனாங்களா அங்கே? எங்கள் பாறைக்கா? இங்கே வேணாம் வேணாம், இங்கே அங்கிருந்து தான் வந்தப்போ. அங்கிருந்து வந்தோம். இப்போ நம்ம இப்படியே கீழே போயிடலாம். கீழே போயிடலாம். பயங்கரமான காட்டு வழியும் மெதுவாக தான் பார்த்து தான் போகணும். வழி கொடுத்து மெதுவாக வர்றேங்க. பயங்கரமான ஒரு காட்டு வழி, வழியனே தெரியல. வழி தானே அது, கரெக்டாக தான் போகிறோமா? சரி வாங்க போயிடுவோம். கோயில், ஆஹா, இந்த இடத்துல கோயிலா? ஊத்து தண்ணிங்களா? ஓகே, அப்படியே நீங்கள் பாருங்க, பாருங்க, பார்த்து வாங்க. பாட்டுவாங்க, நீங்கள் பாட்டுவாங்க. நான் இங்கேருந்தே பாட்டேன். இல்லை எப்படி? ஆ, பார்த்த இங்கேருந்தே பாட்ட. போதுங்க, போதுங்க. ஏன்னா கீழே ஈரமாக ஆயிடுச்சுன்னா நடக்கிற கஷ்டமாக இருக்கும், வலி கூட்டுரு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நடந்து பழக்கம் இல்லைல்ல, வலி கூட்டுரு. அதனால் ஈரம் பட வைக்காமல் வந்தேன்னா அப்படியே ஈஸியாக வந்துடுவேன். தண்ணி, ஆ, தண்ணி, அங்கே ஒரு கோயில். ஆமாம், ஆமாங்க, ஆமாங்க. இங்கே ரெண்டு வழி போகுது. இப்படி ஒரு வழி போகுது. இப்படி போகலாம். இப்படி ஒரு வழி போகுது. கீழே போகலாமா மேலே போகலாம்? எங்கே வீடு இருக்கும்? வீடு கீழே தான் இருக்கும். தண்ணி கீழே தான் சவுண்டு கேட்குது. கீழே தான் பைப் லைன் கீழே போகுது. ரைட், கீழே போகலாம். விடுங்க, பைப் லைன் கீழே போனால் கண்டிப்பாக வீடு இருக்கிற இடத்துக்கு தான் போகும். அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் போகிறோம். போகுங்களா? கரெக்டாக நான் கண்டுபிடிச்ச வழி பார்த்தீங்களா? நான் வழி கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் மெல்லமாக போகலாங்க. உருண்டு விட்டு நான் போனேன்னா கீழே இதை என்ன மேட்டுப்பாளையத்தில் தான் போய் எடுக்க முடியும்ண்ணே. நான் உருண்டு போனேன்னா என்ன போய் நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் தான் எடுக்க முடியும். காரமடையில் கூட எடுக்க முடியாது. மெதுவாக வர்றேங்க. பாருங்கள் வழி எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல தான்
கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனாலே கீழே உருண்டு தான் போகணும். சொன்ன மாதிரி மேட்டுப்பாளையத்தில் தான் நம்ம போய் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஓரத்தில் வழி இருக்குது. எப்பா கடவுளே, வா இங்கே பாருங்கள், நடந்து வந்த வழி இதுதான், நடந்து வந்த பாதை இந்த இடத்துல ஓரத்தில் நடந்து வந்தேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலே கீழே உருண்டு போக வேண்டிதான். உருண்டு போகாமனா ஏதோ செடியெல்லாம் பிடிச்சோம்னா எப்படியே தப்பிக்கலாம். அதை மீறி தப்பிக்க முடியலனா கண்டிப்பாக வந்து கைங்கால்லாம் உடையிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வழியெல்லாம் நான் இன்றைக்கி எதிர்பார்க்கலைங்க. பயங்கரமான ஒரு வழி இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கே போகிறனே தெரியல. உண்மையே வீடு இருக்கா? இருக்குங்களா? அப்பா தண்ணி இப்படி தான் வருது. இது விட இன்னும் தற்சமயம் இல்லைன்னா அவ்வளோதான். அவ்வளோதான், தண்ணி இருக்கா? இருக்காது. எங்கெங்க வழி இருக்கா? இல்லை வழி இருக்கா? வழி சரியான ஒரு காட்டுல கஷ்டம் இல்லாம வெயில் காட்டு. ஆமா, இந்த தண்ணி கூட இருக்க மே மாசம் வெள்ளமாக கூட்டு போங்க. நான் எங்கேயாவது உருண்டு போனேன்னே பார்த்துக்குங்க. நீங்க இருக்கீங்க, நான் உருண்டு போயிட போறேன். இந்த இலைய வந்து கால் வலிக்கு விடுது. முள்ளு செடிங்க. அப்பா இங்கே ஒரு நாய் இருக்கு. ஆ, ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன். வா, இந்த இடத்துல ஒரு வீடா? சுற்றி இருக்கிற காடுகளை பார்க்கலாங்க. இந்த வழியில் தான் நம்ம வந்தோம். இது என்ன வழியா? இதுதான் நம்ம வந்த வழி. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு டைம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதாங்க நான் வந்த வழி. இந்த வழியில் தான் வந்தேன். இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஒத்தையடி பாதையில் வந்து தான் இப்போ இங்கே நின்றுட்டுருக்கேன். இங்கே இருந்து இப்படி போனோம்னா இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது போல இருக்கு. நாய் வந்து குலைக்குது. முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும். சுற்றியுமே வந்து பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட்டு, பயங்கர பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க. என்ன ஊருன்னு தெரியலது. இதுவும் கோவக்கரை தானா இல்லை வேறு எந்த ஊருன்னு தெரியல. சரியான ஒரு காட்டுப்பகுதி. சரி, முன்னாடி போய் இந்த வீடை பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வரங்க. நடங்க நடக்கு வரேன். இங்கே வந்து ஒரு வீடு இருக்கு, நிறைய கோழிகள் இருக்கு. நம்ம தப்பான வழியில் வந்துட்டோமோ? தப்பான வழிக்குள்ள காட்டுக்குள்ள பூந்து வந்துட்டோமா?
இந்த என்ன ஊருங்க அது? கூவக்கரை. இது இதுவும் கூவக்கரைதானா? அங்கேருந்து இது ஃபுல்லாகவே கூவக்கரைதாங்களா? ஓ சரிங்க. நான் அது வரைக்கும் தான் வீடு நினச்சேன். அப்புறம் ஒரு வீடு இருக்கேன் நாங்கள், அப்படியே அந்த வழியில் வந்தேன். அப்படி இருக்குங்களா சரிங்க பாக்கலாம் இருங்க வர அங்க ஒரு ரெண்டு வீடு இருந்தது அந்த வீட பார்த்துட்டு அப்படியே இந்த வழியிலே காட்டுக்குள்ள வந்துட்டேங்க. வர அங்க ஒரு ரெண்டு வீடு இருந்தது அந்த வீட பார்த்துட்டு அப்படியே இந்த வழியிலே காட்டுக்குள்ள வந்துட்டேங்க. சரிங்க. இங்க எத்தனை வீடு இருக்குமா? இங்க ரெண்டு வீடு தான். சரி, அங்க ஒரு வீடு இங்க இருக்குங்க. ரெண்டு வீடு தான் இருக்குங்களா? வழி வந்து அந்த பக்கம் இருக்குங்களா? தெரியுங்களா? சரி சரி. இங்க வழியில நீங்க யூஸ் பண்றது இல்லைங்களா? இதெல்லாம் தண்ணி திருப்புற வழி. தண்ணி திருப்புற வழிங்களா? ஓ சரி சரிங்க. மேல இருக்குது. சரிங்க சரிங்க. கிரசை இப்படி கீழ இறங்கிட்டேன். சரி சரிங்க. இப்படி நேரா மேல வந்திருந்தா அப்படிங்களா? சரிங்க. இங்க எல்லாம் உங்களுக்கு என்ன தொழிலுமா? என்னென்ன இருக்குங்க? என்ன இருக்குங்க? காபி, இந்த புளமரம் அப்படியே இருக்குது. காபி பழம் மரம் தான் இருக்குங்க. சரி சரிங்க. காபி பழம் மரம் மட்டும்தான் இதில் இருக்கு. சரிங்க சரிங்க. உங்களுக்கெல்லாம் வேலைகள்லாம் எஸ்டேட் வேலை தானுங்களா? ஆமாம், அங்கே தான் போகணும். எஸ்டேட்டுக்கு தான் போகணுங்களா? சரி சரிங்க. இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன இல்லை, காபி எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு. காபி போன மாதம் முடிஞ்சு இல்லைங்களாம்மா? ஓ, பழம் வந்து இனிமேல் தான் வரும். இனிமேல் தான் வரும். சரி சரிங்க. இங்கெல்லாம் யானைகளாக வருங்களாம்மா? இங்கே அப்படியெல்லாம் வராது. ஒரு தடவை வந்தால் போகுது. ஓ, ஒரு தடவை வந்து போயிருக்கீங்களா? ஓ, அதிகமாக தொந்தரவுலாம் கிடையாது. ஓ, யானை வேறு எதுவுமே இல்லைங்க. சிறுத்தை இதெல்லாம் கரடி அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்குங்க. கரடி அதெல்லாம் இருக்கு. சரி சரிங்க. வந்தால் எதுவும் தொந்தரவுலாம் பண்ணாதானா? சரி சரி சரி. இதான் வீடுங்களா? பார்க்குறேங்க முன்னாடி. அண்ணா வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? ரகு. ரகுங்களா? உங்கள் வீடு இதுங்களா? சரி சரிங்க. இங்கே வந்து மொத்தம் ரெண்டு குடும்பம் இருக்குங்கம்மா? ரெண்டு குடும்பம் இருக்குங்க. இது இங்கே எப்படி இந்த பக்கம் வழி இருக்குங்களா? ஓ, இந்த வழியில் போனாமல் கீழே எஸ்டேட் வழி போயிருங்களா? ஓ, இந்த வழிக்கு போய் கீழே ரோடுக்கு போய் மாமரம் போயிருங்களா? இதெல்லாம் என்னம்மா இது? கோழிக்கறி தான் போகணும் வேற எங்கேயும் வழியில் பாதி வழியில் ஏதாவது கொண்டு வந்து போகிறதா? அங்கே மேலே சொன்னாங்க. அப்படிலாம் இங்கே இல்லைங்களா? இப்போ கொண்டு வந்து போடுறாங்க. அங்கே பங்களா கிட்ட. சரிங்க. நம்ம கோழிக்கரை. கோழிக்கரை தான் போகணும். கோழிக்கரைக்கு இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க நடந்து போனால்? எதுங்க, ஒரு மணி நேரம் ஆயிருங்களா? ஓ, நீங்கள் போகும்போது இறக்கம் இறங்கிடுவீங்க. தூக்கி தலையில் சுமந்து வரும்போது தான் கஷ்டம். கடவுளுக்கு தான் ஏன் உங்கள் பாரம்பரிய தான் கடவுள் கொடுக்குற பாரம் தான் இல்லைங்களா? ஏன்னா வந்து இறங்கும்போது சுமந்துட்டு போனால் கூட தெரியாது, கஷ்டம் தெரியாது. ஆனால் ஏறும்போது சுமந்துட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் கோழிக்கரைன்னா கோழிக்கரையிலேருந்து மாமரம் வரைக்கும் மேடு தான். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சுமந்து வந்தாலும் மேடு தான். மாமரத்துலேருந்து ஃபுல்லாகவே மேடு தான். டோட்டலாக உங்களுக்கு ரேசன் அத்தனையும் மேடு தான். தலை வச்சு சுமந்துட்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, கஷ்டம்தாங்க. சரி சரிங்க. மளிகைலாம் வாங்கணுங்க? மேடுப்பாளையம். மாமரத்துக்கு போய் பஸ் ஏறிப்போங்களா? ஓ சரி சரி. மாமரம் தான். நைட்டெலாம் போயிட்டு வருவீங்களாம்மா? இங்கெல்லாம் பஸ் கிடைக்கல, லேட்டானா வர வேண்டியதா? பார்த்து பார்த்து வரணும். எருமை கூட பயம் இல்லைங்க. எருமை ஒன்றும் பண்ணாதுங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் வர்றீங்க போறீங்க. சரி, கரெக்ட் கரெக்ட். சரி சரி சரிங்க. எல்லாத்துக்கும் பயந்தா வரணும். வாழ்றதே பயந்தா வாழணும் போல இருக்குங்க. சரிங்க. பாறை உச்சியில் பயங்கரமாக இருக்கும் போலருக்கு. வர்றேங்க வர்றேங்க.